திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர். அவருடைய பதிகங்கள் எல்லாமே அருமையான பதிகங்கள். அருணகிரிநாதரே, திரு ஞான சம்பந்தர் போல நான் பாடணும், அவரை போல நான் தொடை பாடணும் அப்படின்ட்டு சொல்வார். திரு ஞான சம்பந்தர் பாடினது எல்லாமே திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 மூன்று தேவாரம், முதல் தேவாரம், ரெண்டாம் தேவாரம், மூணாவது, அந்த மூன்று தேவாரமும் அவரோடையது. அருமையான பாடல்கள் எல்லாமே. குழந்தையாக இருந்தாலும் என்ன அக்கா அக்கா பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிருக்கார். அவருடைய கல்வி ஞானத்தை என்ன சொல்கிறது. அவர் தான் எந்த ஸ்கூலில் போய் படித்தார், குருமார்களே அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க பயந்தாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்தாங்க. அது மாதிரி அவ்வளோ ஒரு ஞானத்தை பெற்றவர் சிவபெருமானுடைய குழந்தை. அவர் சிவபெருமானை அப்படியே அப்பா அம்மான்னு தான் பாடுவார். அந்த அம்மா அவ்வளோ ஒரு இதுவாக ஓடியாந்து தங்க கிணத்துல பொற்கிணத்துல பால் கொடுத்தாங்க. அந்த யாருக்கு கிடைக்கும் அதெல்லாம், இது மாதிரியான அருமை பெருமையாக இருக்கிற குழந்தைக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக பாடியிருக்கிற இந்த பதிகங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன், எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் இருக்கிறது நம்மளுடைய தப்பு. இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கரைச்சி குடிச்சிட்டு அப்படி பேசுகிறாங்க. நம்மளுடைய திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பற்றி அப்படி பேசுகிறாங்க, நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம கூட இவ்வளோ அது உள்ளே மேஞ்சிருப்போமான்னு தெரியலையே, இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க, நான் படிக்காத, தமிழில் படிக்காத புத்தகமே கிடையாது. நான் படிக்காத, அவ்வளோவா படிக்காதவ தான், ஆனால் நான் படித்தவன். ஏன்னா அவ்வளோ நாவலுங்க, அவ்வளோ கதைகள், அவ்வளோ இந்த தேவாரம் திருவாசகம் புராணம் சிவபுராணம் இதெல்லாம் அப்படி படிப்பேன், விடவே மாட்டேன். நைட்டெல்லாம் விளக்கு வச்சுக்கணும், அப்போல்லாம் கரண்ட்டு இருந்தாலும் சிம்லி விளக்கு வச்சுக்கணும், நைட்லலாம் இந்த ஜீரோ வாட்ஸ்லாம் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு தான் எரியும். லைட்டெல்லாம் நிறுத்திட்டோம்னா மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் தான் படுத்து தூங்குவோம். நைட்டு 2 மணி 3 மணி வரையும் அப்படியே படிச்சுட்டு அதுக்கு மேற்பட்டு தான் தூங்குவேன். அப்படி படிப்புனா அவ்வளோ எனக்கு இஷ்டம், அவ்வளோ கதை படிச்சு படித்து படித்து எனி டைம் படிச்சிட்ருப்பேன். அதனால தான் இறைவனுடைய அருள் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம தெய்வத்து மேலே ஈடுபாடாக இருந்தோம்னாங்க, எங்கேயும் போய் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவர் தானாக ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை பெற்றவர் திரு ஞான சம்பந்தர். அவருடைய தேவாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாம் திருமுறை திருக்குடவாயில் பண் இந்தளம். இந்த இந்தள பண்ணனுடைய சிறப்பை சொல்லியிருக்க, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றக்கூடியது. இந்த பண்ணில் பாட தெரிஞ்சவங்க பாடினீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறிடும், அதாவது சுகர் குறைஞ்சிடும், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், அதுக்கான நல்ல இதுவெல்லாம் இதில் இருக்குது. பதிகை எண் 22. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான நேரம். இந்த நேரம்லாம் செலவிடும்போது இறைவனுடைய குறிப்பேடில் இதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து சேரும். ஏன்னா இந்த நேரமெல்லாம் புண்ணிய கணக்கில் இவங்க செலவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி குறித்து வச்சிருப்பார். நீங்கள் டிவி பார்க்குறீங்களா, டிவி சீரியல் பார்க்குறீங்களா, எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் கெட்ட கர்மா, இதெல்லாம் நல்ல கர்மா, இதெல்லாம் புனிதமான நேரம், இதெல்லாம் புனிதம் இல்லாத நேரம்னு எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பார். அந்த நல்வினை தீவினையை பார்த்து தான் நம்மளுக்கு படைக்கிறதெல்லாம். இந்த நல்ல நேரத்தை நீங்கள் இதெல்லாம் செலவிடும்போது இதெல்லாம் நல்ல கணக்கில் போய் சேரும். இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் கேளுங்க, பாடுங்க, பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, பாட முடியாதவங்க எளிமையான முறையில் எல்லாருக்கும் தெரியணும்னு கொண்டு வந்து போகிறோம்.
இதை கேளுங்க, கேட்டு அனைவரும் பயனடைங்க. திருச்சிற்றம்பலம் திகழும் திருமாலோடு நான்முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே. ஓடும் நதியும் மதியொடு உரகம் சூடும் சடையன் விடை தோல் கொடி மேல் கூடும் குழகன் குடவாயில் தனில் நீடும் பெருங்கோயில் நிலாயவனே. கலையான் மறையான் கனல் ஏந்து கையான் மலையால் அவள் பாகம் மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையான் குடவாயில் தனில் நிலையார் பெருங்கோயில் நிலாயவனே. கலவும் சடையான் சுடுகாடு இடமா நலமென்முளையால் நகை செய்ய நடம் குளவும் குழகன் குடவாயில் தனில் நிலவும் பெருங்கோயில் நிலாயவனே. எந்த உளம் மேவியிருந்த பிரான் கன்றன் மணி போல் மிடரன் கையிலை குன்றன் குழகன் குடவாயில் தனில் நின்ற பெருங்கோயில் நிலாயவனே. அலை சேர் புனலன் அனலன் அமலன் தலை சேர் பலியன் சதுரன் விதிரும் கொலை சேர்படையன் குடவாயில் தனில் நிலை சேர் பெருங்கோயில் நிலாயவனே. அரை ஆர் கழலன் அழலஞ்சியலின் பறையாள் முழவும் மறைபாட நடம் குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையார் பெருங்கோயில் நிலாயவனே. வரையார் திரள் தோல் அரக்கன் மடிய வரையார் ஓர்கால் விரல் வைத்த பிரான் வரையார் மதில் சூழ் குடவாயில் மண்ணும் வரையார் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. பொன் ஒப்பவனும் புயல் ஒப்பவனும் தன் ஒப்ப அறியா தழல் ஆய் நிமிர்ந்தான் கொள்நல் படையான் குடவாயில் தனில் மண்ணும் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. வெயிலின் நிலையார் விரிபோர்வையினார் பயிலும் உரையே பகற்பாவிகள் பால் குயிலான் குழகன் குடவாயில் தனில் உயரும் பெருங்கோயில் உயர்ந்தவனே. கடுவாய் மலினி குடவாயில் தனில் நெடுமா பெருங்கோயில் நிலாயவனை. தடம் ஆர் புகழி தமிழ் ஆர் விரகன் வடம் ஆர் தமிழ் வல்லார் நல்லவரே. தடமார் புகழி தமிழ் ஆர் விரகன் வடம் ஆர் தமிழ் வல்லார் நல்லவரே. திருச்சிற்றம்பலம்
சுவாமி கோணேஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி. திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். இதையெல்லாம் கேட்டு அனைவரும் இன்புறணும்னு இந்த பதிகத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன்னா எடுத்து அப்படியே மொத்தமாக 10 பாடல் 11 பாடல் யாரும் பாடுறவங்க கிடையாது, மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது. முதல்ல நீங்கள் இந்த தேவாரத்தில் இதெல்லாம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பாடலாக பாடி அருமையாக அது உள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராயலாம். அருமையாக இது படிக்கும்போதே புரியுது. ஒரு தெரியாதவங்க கூடமா இது 2 வாட்டி கேட்டாங்கன்னா நல்லா விளக்கமாக புரியும். அந்த இறை சிந்தை இருந்ததுன்னா நல்லா புரியும். கேளுங்க, கேட்டு அனைவரும் பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.